வெல்கம் டு சினிசோல். நான் ஜீவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2003 வெளியான ஓல்டு பாய் அப்படிங்கிற ஒரு கொரியன் படத்தை பற்றி தான். வாங்க படத்தை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் படத்தோட ஒன்லைன் தெரிஞ்சுக்குவோம். அதாவது ஸ்கூல் படிக்கும்போது செஞ்ச தப்புக்கு பெரியாளானதுக்கப்புறம் பழிவாங்கிற கதை தான் அது. பயங்கரமான ரிவெஞ்சு, எதிர்பார்க்காத ட்விஸ்ட் நிறைஞ்ச படம். வாங்க படத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு பெரிய பணக்காரர், பயங்கரமான ட்ரக் அடிக்ட். அடிக்கடி போலீஸ்ட்ட மாட்டிக்குவார், டெய்லியும் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவார். அந்த மாதிரி ஒரு ட்ரக் அடிக்ட். இப்படியே ரொம்ப நாள் போயிடும். திடீர்னு ஒரு நாள் அவங்க பொண்ணுக்கு பர்த்டே, அவர் ஃபோனில் விஷ் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். திடீர்னு பார்த்தா அவர் யாராக கடத்திடுவாங்க. கண்ணு முடிச்சு பார்த்தா ஒரு ரூமில் அடைஞ்சு கிடப்பார். அந்த ரூமில் எந்த ஜன்னலும் இருக்காது, ஒரே ஒரு டோர் இருக்கும். பாத்ரூம், டிவி எல்லாமே ரூமில் இருக்கும். அவர் சாப்பாடு மட்டும் டோர் கீழே கொடுத்துட்ருப்பாங்க. இவர் இங்கேருந்து தப்பிக்க பார்ப்பாரு, தப்பிக்க வழியே கிடையாது. ரொம்ப நாள் போயிடும், அவருக்கும் தாடியும் முளைச்சிரும். அந்த ரூமில் இருக்கிற டிவியில் தான் தெரிஞ்சுக்கிறாரு தன்னோடய ஒய்ஃபை அவர் தான் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் ஓடிட்டுருக்கு. இதனால் அவருக்கு அங்கே இருக்கவே முடியல, எப்படியா தப்பிச்சாங்கன்னு சொல்லி நிறைய விதையாக ட்ரை பண்ணுறாரு. தப்பிக்கவே முடியவே முடியாது. ரொம்ப நாள் காலை போயிட்டு இருக்கும். அவர் கையில் ஒவ்வொரு வசதியும் டேட்டூ மாதிரி போட்டுகிட்டே வந்துட்டுருப்பார். அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிப்பார். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அந்த வழியை கண்டுபிடிக்கும் போது கடைசி நேரத்தில் எல்லாம் கைப்பிடி நேரம் பார்த்து திடீர்னு அந்த ரூம்குள்ளே மயக்கம் வந்து இது பண்ணிடுவாங்க. அவர் அங்கேருந்து வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. எங்கே கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா, அவர் ஒரு பெட்டிக்கில் அடைச்சி ஒரு மொட்டை மாடி, பெரிய பில்டிங்கில் இருக்க ஒரு மொட்டை மாடியில் அவர் போட்டுட்டு போயிடுவார். அவர் அந்த பெட்டிக்குள்ளேருந்து வெளியே எழுந்துச்சு வராரு. கடத்தப்பட்ட வருஷத்துலேருந்து 15 வருஷம் கழிச்சிருச்சு. இப்போ அவர் அங்கேருந்து வெளியே வந்து ஊரையே வித்தியாசமாக புதுசாக பார்க்குறாரு. அங்கேருந்து அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இப்போ அந்த பில்டிங்லேருந்து கீழே வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறாரு. அங்கே ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாரு. அந்த பொண்ணை மீட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு வராரு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் யார் கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாரு. கடத்தினவங்க யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா? அந்த கடத்தினவன் எதுக்காக இவரை இத்தாசு கொடுத்து கடத்தி வச்சு இதை ஏன் பண்ணா, கண்டுபிடிச்சி பதிலுக்கு விரிவான பண்ணார். அப்படி தான் அந்த படத்தோட கதை. ரொம்பவும் பயங்கரமான ஸ்டோரி. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். எப்பட்றா இப்படிலாம் யோசிக்கிறீங்க, என்னடா ட்விஸ்ட் இப்படி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் இந்த படத்தோட கிளைமேக்ஸு. இந்த படம் பார்த்திங்கன்னா கொரியனில் ரிலீஸ் ஆன பெஸ்ட்டு மூவிஸில் இந்த படம் ஒன்று. அந்தளவுக்கு பயங்கரமான ட்விஸ்ட் நிறைந்த படம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் படம் பார்க்குறீங்க, வித்தியாசமான படம் பார்க்கணும், உலக சினிமா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஓல்டு பாய் படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த படத்தில் நிறைய பேர் பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இதோட படத்தோட ஸ்டோரியும் சூப்பராக அமைச்சிருக்காங்க. இப்போ வாங்க இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் பேக்ட் பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட பட்ஜெட் $3 மில்லியன் எடுக்கப்பட்ட படம். பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா $15 மில்லியன் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்திருக்கு. இந்த படத்துக்கு 40 அவார்டு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 20 நாமினேஷனுக்கும் இந்த படம் போயிருக்கு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் ரீமேக் பண்ணாங்க, கதையை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பண்ணாங்க. இங்கிலீஷில் அந்தளவுக்கு ஓடலை அப்படின்னா கூட இந்த படம் கொரியன் வெர்ஷனில் ரொம்பவும் சூப்பராக போயிருக்கு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் நிறைய பேருக்கு புரியாது. உங்களுக்கு அந்த கிளைமேக்ஸே புரிஞ்சால் கூட நிறைய பேருக்கு அந்த கிளைமேக்ஸே பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸாக அமைஞ்சிருக்கும் அந்த படம். இந்த படத்துக்கு IMDb கொடுத்துருக்க ரேட்டிங் 8.4. IMDb-ல் சிறந்த 250 படங்கள் வரிசையில் இந்த படம் 67வது இடத்துல இருக்குது. இந்த படத்துக்கு சினிசல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.5/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரிவ்யூஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இதேமாதிரி ஒரு அடுத்த ரிவ்யூ வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜீவா.